பொதுவாக ராகு கேதுக்கள் 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூலமாக பெயர்ச்சி ஆகிறார். அதன்படி மிதுனத்திலிருந்து வந்த ராகு பகவான் ரிஷபத்துக்கும் தனுசிலிருந்து வந்த கேது பகவான் விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறது. இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மக்கள் அதிகமாக பார்க்கப்படுவது இந்த ராகு கேது பெயர்ச்சியைத்தான். அப்போ இருக்கின்ற 9 கிரகங்களிலே அதிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லப்படுவது ராகு கேதுக்களைத்தான். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த இந்த ராகு கேதுக்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயர்ச்சியாகிறது. அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை பெயர்ச்சியாகிறது. கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கும் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்கும் சொந்த வீடு என்பது எதுவுமே கிடையாது. அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதியாக தன்னை மாற்றி செயல்படும். அதன்படி மிதுனத்திலிருந்த ராகு பகவான் இப்ப ரிஷப வீட்டுக்கு வருகிறார். அப்ப ரிஷபம் என்பது சுக்கிரன் வீடு. அப்போ சுக்கிரனாக மாறி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறது. அதே போல கேது பகவான் தனுசு வீட்டிலிருந்து தனது உச்ச வீடான விருச்சிகத்திற்கு செல்கிறது. அப்போ அந்த விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு. அப்ப கேது பகவான் செவ்வாயாக மாறி பலனை கொடுக்க போகிறது. அப்போ 9 நட்சத்திர பாதங்கள், ஒரு பாதத்துக்கு 2 மாதம் வீதம், 18 மாதங்கள் இந்த ராகு கேதுக்கள் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறது கன்னி ராசியினருக்கு. நீங்க கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷபத்துல ராகுவும் விருச்சிகத்தில கேதுவும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்து ராகு திசையோ கேது திசையோ அல்லது ராகு புத்தி கேது புத்தி நடக்கும் போது ஒரு நல்ல இந்த ராகு கேது பெயர்ச்சினால ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கன்னி ராசினருக்கு இதுவரை 10ஆம் இடத்திலிருந்து வந்த ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகுது. அப்ப தந்தையின் வழியில் ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகிறது. தந்தையினுடைய சொத்துக்கள், மூதாதையினுடைய சொத்துக்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்ப வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு கல்வி, அப்ப நீங்க மேற்படிப்பு படிக்கக்கூடிய படிப்பு, அப்ப என்ன படிப்பு படித்திருந்தீங்களோ அதுக்கான ஒரு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ இதுவரை 10ஆம் இடத்திலிருந்து வந்த இந்த ராகு பகவான் உங்களுக்கு பல வகைகளில் சங்கடங்களையும் தொல்லைகளையும் போராட்டத்தையும் கொடுத்து கொண்டிருப்பார். அப்ப தொழில தடை கொடுத்திருப்பார். ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்திருந்தால் அதை ஒரு சரியான ஒரு அணுகுமுறையில நிர்வகிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டுக்கான முதலீடு கூட எடுக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். 10ஆம் இடத்திலிருந்து வந்த ராகு பகவான் உங்களுக்கு வேலையில ஒரு தடையை கொடுத்திருப்பார். வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியிருப்பார். வேலையில கஷ்டப்பட வைத்திருப்பார். அப்ப என்னதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்காது. அதற்கான ஊதியத்தை உங்களுக்கு கிடைத்திருக்காது. அது மற்றவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். சோ இந்த நிலையில் எல்லாம் இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சினால உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 4ஆம் இடத்துல இதுவரை கேது பகவான் மற்றும் சனி பகவான், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு பல வகைகளில் 4ஆம் இடத்தை உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்திருப்பார். அதுல குறிப்பாக தாயை படாத பாடுபடுத்தியிருப்பார். தாயில் உடல்நலத்தில் பிரச்சனை, கவலைகள், துக்கங்களை ஏற்படுத்தியிருப்பார். தாயினுடைய கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தாயை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, சொந்த வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நிலை, ஊரை விட்டு ஊரை மாறக்கூடிய நிலை. சோ இந்த நிலையெல்லாம் இந்த 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்களை ஏற்படுத்தி இருப்பார். சோ அந்த நிலையெல்லாம் இப்போது மாறப்போகிறது. மாறி 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரப்போகிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம். அப்போ தைரிய வீரியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு தைரியம் பெருகும், தன்னம்பிக்கை வளரும்,
தெம்பு வரும், எடுத்த முயற்சியில வெற்றியடையக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 என்ற இடத்துல ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல உன்னதமான நிலை, ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி, ஒரு அனுகூலமான நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். ஸோ அதன்படி 3 இருந்த கேது பகவான் சகோதர வரியினுடைய உறவுகள் மேம்படும், அக்கா தங்கச்சி ஆர் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும், இதுவரை இருந்து வந்த சொத்து விஷயத்தினுடைய தகராறுகள் இந்த விஷயம் எல்லாம் மறையப்போகுது, ஒரு அன்னோனிய நிலை சகோதர வழியில் புதுப்பிக்க கூடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த ராகுகேது பெயர்ச்சினால. அதே மாதிரி இந்த தகவல் தொடர்பு துறை சார்ந்த தொழில் இருப்பவருக்கு ஒரு நல்ல அனுகூலமான நிலை. ஆனா ஒரே ஒரு வழியில என்ன அப்படின்னா, ஒரு சொத்து வாங்கும் போது சரி, பத்திரங்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது. இந்த விஷயத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இதுவரை புத்திர பாக்கியத்தை தடை செய்து கொண்டிருந்தது இந்த கேது பகவான். எப்படி? உங்க கன்னி ராசினருக்கு 5 சனி பகவான் கேதுவுடன் சேர்ந்து கொண்டு புத்திர வகையில் பல விச இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கும், புத்திரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகிறது. சரி, திருமணத்தில் தடை ஏற்படுத்தி இருக்கும். எப்படி? கன்னி ராசினருக்கு 7 குரு பகவான் கேதுவுடன் அமர்ந்து கொண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு திருமண விஷயத்தில் பலவித இன்னல்களை கொடுத்திருக்கும், திருமண பேச்சு எடுத்திருக்கும், திருமணம் நின்றிருக்கும், அல்லது திருமணமான தம்பதியினருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் இப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சினால ஒரு நல்ல நிலை அடைய போகிறீர்கள். சரி, கடந்த காலங்களில் உடல் உபாதைகள் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும், ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அதிலிருந்து விலகப் போகிறீர்கள். மனதில் தெம்பு கிடைக்கும், எடுத்த காரியங்கள் கைகூடும். அப்போ வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் பலவக வெற்றி நிலையை அடையக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை கடவுளினுடைய அருளால உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும், தம்பதியினரையே ஒரு நல்ல ஒரு அன்னூனியமான நிலை உருவாக்கப் போகிறது. இதுவரை உங்களுடைய சொல்வாக்கு எடுபடாமல் இருந்தா இனி உங்களுடைய பேச்சை கேட்டு மதிப்பார்கள், நடப்பார்கள். அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜாமீன்ல கையெழுத்து போடக்கூடாது, ஒப்பந்தங்கள் நல்ல படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த கன்னி ராசினருக்கு ஒரு நல்ல உன்னதமான நிலையை இந்த ராகு கேது பயிற்சியானது ஏற்படுத்த போகிறது. அப்ப கன்னி ராசினருக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாகவும், என கேது 3 இடத்துல இருப்பதன் மூலமாக அந்த தோஷத்திலிருந்து விலகுவதற்காகவும், காலகஸ்தி கோயிலுக்கு சென்று ஒரு இரவு தங்கியிருந்து உங்கள் ஜென்ம நட்சத்திர அன்று ராகு கேதுக்களை வழிபட்டு வருவதன் மூலமாக காரிய சித்தி நல்ல அனுகூலமான மேன்மை இந்த கன்னி ராசினருக்கு ஏற்பட போகிறது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சேனலுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.